ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, யூடியில் பேன் அப்ளை பண்ணியிருக்கவங்க ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசரில் யூடிஐ பேன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணினதை இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூடிஐ பேன் ட்ராக் அப்படின்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஆர் கூப்பன் நம்பர் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா கூப்பன் நம்பர் என்டர் பண்ணிங்க, அதாவது நியூ அப்ளை பண்ணுறவங்களுக்கு. கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கவங்க பேன் கார்டு நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இப்போ நியூ அப்ளை பண்ணியிருக்கவங்க அப்படின்னாக்க அவங்க வந்து கூப்பன் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அது வந்து டேட் ஆஃப் பர்த்தில் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்க கேலண்டர் ஓப்பன் ஆகும், அதாவது டேட்டு மந்த் இயர் கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது இயரு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வேல்யூ பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அதாவது அப்ளிகேஷன் இஸ் ரிசீவ்டு அண்ட் இஸ் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கோம், அதாவது அண்டர் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இப்போ தான் வந்து அப்ளை ஆகிருக்குது, அதனால் வெரிஃபிகேஷனில் இருக்குது. ஒரு வேளை வந்து இபேன் வந்துருச்சு, அதாவது நம்ம மெயில் ஐடிக்கு இபேன் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு அப்ளை பண்ணி ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இபேன் வந்து சென்ட் பண்ணுவாங்க இமெயில் ஐடிக்கு. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இது மாதிரி இருக்கும், அதாவது யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ராசஸிங் சக்ஸஸ்ஃபுல்லி, கார்டு இஸ் அண்டர் பிரிண்டிங், யுவர் இபேன் கார்டு ஹேஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு யுவர் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. அதாவது ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லெட்டர் கடைசி ஒரு 2 லெட்டர் கொடுத்துட்டு @gmail.com என்ன டேட்டில் வந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற டீட்டெயிலோடு வந்துடும். அதாவது இபேன் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக்கில் இபேன் ஜென்ரேட் ஆகும். அது மாதிரி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இது மாதிரி மெசேஜ் வரும், அதாவது இபேன் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு போட்டு டேட்டோடு வந்திருக்கோம். இப்போ வந்து இதே வந்து இப்போ இது வந்து கூப்பன் நம்பர் வச்சு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஒருவேளை வந்து கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வந்து டைரெக்டாக வந்து பேன் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதாவது கூப்பன் நம்பர் இருக்குது அப்படின்னா கூப்பன் நம்பரை வச்சு அதுக்கும் கூப்பன் நம்பர் தருவாங்க. கூப்பன் நம்பரை இல்லை ஒருவேளை வந்து மிஸ் ஆகிடுச்சு, டைரெக்டாக பேன் கார்டு நம்பரை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னாலும் இது மாதிரி இப்போ இந்த ட்ராக் பேன் கார்டு அப்படிங்கிற பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க, அதாவது இது வந்து கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு, நியூவாக அப்ளை பண்ணவங்களுக்கு நம்பர் வராது ஃபஸ்ட்டு, அதனால் வந்து கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வேல்யூ இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ இது மாதிரி வந்துடும், யுவர் பேன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கூட ஆகும், நமக்கு கரெக்ஷன் அப்படின்னு போட்டோம்னா ஒரு 15 டேஸ் ஆகும் கார்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு. நியூ கார்டுன்னா நமக்கு வந்து இபேன் வந்து 1 வீக்கில் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு 4 or 5 டேஸில் வந்து வீட்டுக்கே கார்டு வந்துடும். கரெக்ஷன் அப்படின்னு போச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அது லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து நமக்கு வந்து பிரிண்டிங்லாம் போயிடுச்சு, இல்லை வந்து கார்டு வந்து நமக்கு அனுப்பியாச்சு அப்படின்னா அதில் வந்து கன்சைன்மெண்ட் நம்பரோடு வந்துடும், அதாவது ஸ்பீட் போஸ்டில் அனுப்பியிருப்பாங்க, அது வந்து நமக்கு வந்து கன்சைன்மெண்ட் நம்பர் வந்துடும், அதாவது எந்த இடத்துல வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்தியா போஸ்ட்டில் போய் கூட ட்ராக் ஸ்டேட்டஸில் வந்து செக் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தாக்க. இல்லை ஒருவேளை வந்து கொரியரில் இருக்குன்னா அதுக்கு கொரியர் ட்ராக் நம்பரும் கொடுப்பாங்க, அந்த கன்சைன்மெண்ட் நம்பர் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, பேன் கார்டு டெஸ்பேச்சு த்ரூ ஸ்பீட் போஸ்ட், அதாவது ஸ்பீட் போஸ்ட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சைன்மெண்ட் நம்பரையும் கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து யூடிஐயில் அப்ளை பண்ணவங்க பேன் கார்டு ஸ்டேட்டஸ் பார்க்குற மெத்தடு. இதே என்எஸ்டிஐயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து யூடிஐயில் பேன் கார்டு அப்ளை பண்ணவங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து யூடிஐயில் பேன் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் வந்து ஆன்லைன் மூலமாக அவங்களாவே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.